ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐபசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதமான பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஐபசி ஒன்றாந்தேதியே புதன் பக்கிற முடிவுக்கு வர்றாரு அவர் கண்ணியில் இருக்கார் அடுத்து குரு அவரும் வக்கிற முடிவில் ஐப்பசி ஒன்றாந்தேதி முடிகிறார் அப்புறம் மாதம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா கன்னீராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார் அவர் ஐப்பசி நாலாம் தேதி துலாத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் சுக்கரனும் கேதுவும் இருக்காங்க அவர் பார்த்திங்கன்னா ஐபி மாதம் ஐபிஎஸ்சி மாதம் பதிமூணாம் தேதி சுக்கர பகவான் தனுர் ராசிக்கு வர்றாரு அதுக்கப்புறம் அதே பதினாறாம் தேதி ராசிக்கு புத பகவான் வர்றார் வழக்கம் போல் மகர ராசியில் குருவும் சனியும் ரிஷபராசியில் ராகு பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகங்களும் இரண்டு இரண்டு ராசிகளில் அடுத்தடுத்து டிரான்ஸிட் ஆகிறாங்க அதாவது பயிற்சியாகி பயிற்சியாகி இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பலன்கள் கொஞ்சம் முன்பின்னாக வரும் குறிப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி சுக்கர பகவான் மாறுறாரு தனுசு ராசிக்கு அது வரைக்கும் ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளாராசிக்கு புத பகவான் பதினாறாம் தேதி மறு அது வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார் இப்படி இரண்டு இரண்டு ராசிகளில் இந்த கிரகங்கள்லாம் மூவாகும்போது பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ நாம பார்க்குறோம் சில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்து இருக்கார் இது ஒரு பக்கம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது ஃபைனான்சியலாக இந்த மதம் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவோ பொருளாகவோ ப ஏதோ ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி சபா எட்டாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கார் ஒரு பக்கம் நீங்கள் ரெண்டாம் இடம் சம்பாத்திய வருமானம் வந்தாலும் தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகளும் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதே சமயத்தில் எட்டாம் அதிபதி சபா ரெண்டாம் இடத்தை பார்த்துட்ருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் பேச்சை குறைங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய மூணாம் அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேயும் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துலையும் இருக்கார் குறிப்பாக மூன்றாம் இடத்துல ராகு இருக்கார் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் ஸோ உங்களுடைய முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பேன் ராகு அந்நிய பாஷையும் அந்நிய மொழி பேசுவதால் உங்களுக்கு நன்மை நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பீங்க அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் எதையாவது ஒன்றை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் நீங்கள் மெயிலில் எதிர்பார்த்தாலும் சரி அல்லது வேறு ரூபத்தில் செய்திகள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அது ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மதம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் தேதிக்கு மேலே இருக்குது அது மட்டுமல்ல ஏஜென்சி புரோக்கரேஜு கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க அல்லது மீடியா லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மதம் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமான சம்பாத்தியம் இருக்குது குறிப்பாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க அல்லது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மதம் நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு அதோட நான்காம் அதிபதி புதன் ஏழில் இருக்கார் அப்படி இருந்தாலும் அம்மாவுடைய ஹெல்த்து கண்டிஷனில் கவனம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம் உடம்புல ரெசிஸ்டன்ஸ் போர் கம்மியாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் நிறைய ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது நான்காம் அதிபதி புதன் ஏழில் இருக்குது அப்புறம் எட்டுக்கு போயிட்டார் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும் அதனால் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கிடைச்ச வேலையாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது அதுலேயும் உங்களுடைய அஞ்சாம் அதிபதியாக சந்திரன் ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஸோ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே உண்டு ஏன்னா குருவும் சனியும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஐந்தாம் இடம் உங்கள் அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு ரொம்ப நாளாக இஸ்யூஸ் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நடக்காத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மதம் இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இருக்குது நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக உங்களுடைய ஆறாம் அதிபதி சூரியன் எட்டில் இருக்கார் ஸோ ஆறாம் இடம் உங்களுடைய வேலை வருமானம் சம்பாத்தியம் ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் கிடைச்ச வழியை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க அல்லது ரிஃபீட்டர் கண்டிஷனில் இருக்கீங்கன்னா உங்களுடைய சுப்பீரியர்ட் ஒபே பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ட்ரான்ஸ்ஃபர் எது பார்க்காதீங்க கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் ப்ரொமோஷன் எதுவும் பெருசாக ஒன்றும் எதுவும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க வேலையே ஓரளவுக்கு திருப்தியாக பாருங்கள் வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல கிடைச்சாலும் அந்த வேலை உங்கள் நிரந்தரமாக இருக்காது அல்லது அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதனால் அந்த விஷயத்தில் கவனம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது யாருக்கும் லோன் கொடுக்காதிங்க திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை காம்படிஷன் எக்ஸாமில் ச சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது ஹேரிங்கை எக்ஸ்டன் பண்ணுங்கள் ஏன்னா வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு கவுர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க அது மட்டும் இல்லை ஆறாம் அதிபதி செவ்வாய் எட்டில் சூரியனோடு இருக்கார் அப்படி இருந்தாலே ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இப்போ பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஆறாம் அதிபதி எட்டில் இருந்தால் கார்டியாக் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தலையில் பிரச்சனைகள் வைரல் ஃபீவர் எல்லாம் பார்த்துங்க குறிப்பாக பல்லில் எல்லாம் பார்த்துங்க இது அத்தனையுமே இந்த மாதம் முக்கியம் அதுலேயும் புதன் வந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அவரும் எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத பிரச்சனைகள் போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக எட்டாம் இடம் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஒன்பதாம் அதிபதி எட்டில் இருக்கார் ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம் இருக்கிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலகட்டங்கள் ஸோ அதனால் அது விஷயத்தில் கவனம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் அதனால் தெய்வ அனுகூலத்தை கூட்ட கூட்ட கெடுபலங்கள் குறையும் அதுலேயும் சுக்கரன் உங்களுக்கு பதிமூணாம் தேதி உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் பத்தாம் இடம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தியெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை எல்லாத்துக்கு மேலே குரு சனி உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்காங்க உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இருக்குது லவ் அஃபேர்ஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன் நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு குறிப்பாக இந்த மாதம் பதினா பதி பதினாறாம் தேதிக்குள்ளே உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அடாப்டட் சைல்டு எதுவும் எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அதுக்கான வாய்ப்புகளாக இந்த மாதம் நிறையா அமையும் குறிப்பாக பதினோராம் இடத்துல குரு சனி இருக்கிறது எதிர்பாராத நட்பு வட்டாரம் அந்த நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இருந்துக்கிட்டே இருக்குது இருந்தால் கூட சூரியன் செவ்வாய் புதன் எட்டாம் இடத்தோட தொடர்பு கொடுறதுனால எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருங்க போக்குவரத்து வெஹிக்கல்ஸ் வண்டி வானங்கள்ல எச்சரிக்கையாக போங்க எலிவேட்டர்ஸ் எஸ்கலேட்டர்ஸ் எல்லாம் கவனமாக போங்க ஸ்டெப்லெலாம் பார்த்து இறங்குங்க இது இந்த வாசம் ரொம்ப முக்கியம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி வேலை எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க ரொம்ப பொறுமையாக இருங்க தெய்வ அனுகூலத்தை நிறைய கூட்டுங்க எவ்வளோ உங்களோட ஆசைகள் அபிலாசைகள் ஆகிறது ஒரு பக்கம் குருவும் சனியும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய எட்டாம் இடத்த சூரியன் செவ்வாய் புதன் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் பிரச்சனை எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க அப்பாவுக்கு சின்ன பிரச்சனை நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபிளாக இல்லை அதனால் பொறுமையாக இருங்க ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க எம்ஃபில் பண்ணுறீங்க அல்லது ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் முருகனுடைய வழிபாடு சிவனுடைய வழிபாடு சனி பகவானுடைய வழிபாடு குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்கள் தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் குறையும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் நன்றி வணக்கம்